அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு தாவரியல் மற்றும் உயிரி தாவரியலில் பாடம் 2 பாரம்பரிய மரபியலில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோவில் முதல் பாடத்தோட ஒரு மதிப்பெண் வினாவிடையெல்லாம் பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள். இதில் முழுமையாக 2வது பாடத்தில் இருக்கக்கூடிய வினாவிடைகளை பார்ப்போம். அதில் முதல் வினா, மரபுசாரா பாரம்பரியம் வரிசையில் காணப்படும் மரபணுக்களை கொண்டது. மரபுசாரா பாரம்பரியம் அப்படின்னா எது வரும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசுங்கனியம், இதுதான் சரியான விடை. ஏன் மைட்டோகாண்ட்ரியா பசுங்கனிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக அந்த மரபணு அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா குரோமோசோமில் காணப்படும். அது வந்து நியூக்ளியஸில் இருக்கக்கூடியது, பொதுவாக உட்கருவில் தான் இருக்கும். உட்கருவை தவிர்த்து மற்ற இரண்டு இதில் வந்து டிஎன்ஏ காணப்படுது அப்படின்னா அது எந்த ஆர்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவும் பசுங்கனியும் தான் சொல்லுவோம். அதனால தான் இது வந்து செமி ஆட்டாமஸ் ஆர்கனல், தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் ஆர்கன்லாம் சொல்லி சொல்லுவோம். இதுதான் மரபுசாரா பாரம்பரியத்துக்கு பயன்படக்கூடிய அந்த ரெண்டு உறுப்புகள் சொல்லுவோம். அதுக்கடுத்து ஏஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி மரபணு வகையை கொண்ட பட்டாணி தாவரத்தை பல்வேறு வகையான கேமேட்டுகளை கண்டறிய இதனுடன் கலப்பு செய்ய வேண்டும். அதற்கு சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா இ ஆன்சர், ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் பி. ஏன் அப்படின்னா நமக்கு கேமெட்டுக்கு தெரியாத கேமெட்டுகளை கண்டறியறதுக்கு எது பண்ணோம் அப்படின்னா ஹோமோசைகஸ் ரெசிசிவோட கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். அதை வந்து டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சோதனை கலப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ சரியான விடை ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் பி சொல்லும். அதுக்கடுத்து மரபணு வகையம் ஏஏ பி ஸ்மால் பி கேபிட்டல் சி கேபிட்டல் சி கொண்ட தாவரம் எத்தனை வகையான கேமெட்டுகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வகையான கேமெட்டுகளை உருவாக்கும். ஒன்று வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி அப்படின்னு சொல்லுவோம், கேபிட்டல் ஏ அதுக்கடுத்து கேபிட்டல் பி அதுக்கடுத்து கேபிட்டல் சி. அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் பி ஸ்மால் கேபிட்டல் சி, இது இந்த 4 இருக்கக்கூடிய அந்த கேமெட்டுகள் வந்து ஃபார்ம் ஆகும் சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பின்வருவற்றல் எது பல்கூட்டு பாரம்பரியத்திற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் லாஸ்ட் ஆன்சர் மனிதனோட தோலோட நிறம், அதுதான் அதுக்கான எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்து தோட்டப்பட்டாணி தெரியில் மண் மெண்டல் ஆய்வில் உருண்டை வடிவ விதை கேப்டலார் கேப்டலார் சுருங்கிய விதைகள் ஸ்மாலார் ஸ்மாலாருக்கு ஓங்கியம் மஞ்சள் விதைகளானது கேப்டல் ஒய் கேப்டல் ஒய் பசுமையான விதைகளுக்கு ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய் ஓங்கியம் காணப்படின் 2ஆம் தலைமுறை எஸ்டியூவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கடைசி ஆன்சர், உருண்டை விதைகளுடன் கூடிய மஞ்சள் விதைகளை மற்றும் சுருங்கிய விதைகளுடன் கூடிய மஞ்சள் விதைகளை வந்து என்னது காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து 6வது கேள்வி பார்த்திங்கன்னா சோதனை கலப்பு உள்ளடக்கியது. சோதனை கலப்புனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா F1 கலப்பையுடன் இரு F1 கலப்பையுடன், இதுக்கான சரியான விட ஈ ஆன்சர் சொல்லுவோம், F1 கலப்புடன் இரு ஒடுங்கு மரபணுவம் கொண்ட கலப்பு செய்யுது. அதுதான் F1 கூட ஹோமோசைகஸ் ரெசசிவ் பிளான்ட் வந்து கலப்பு செய்யுது. அதுக்கடுத்து பட்டாணி தாவரத்தில் மஞ்சள் நிற விதைகள் பச்சை நிற விதைகளுக்கு ஓங்குத்தன்மையிடும் கலப்பு ஏறி மஞ்சள் நிற விதை தாவரம் பச்சை நிற விதை கொண்ட தாவரத்துடன் கலப்பு மேற்கொள்ளும் பட்சத்தில் மஞ்சள் மற்றும் பச்சை நிற விதைகள் கொண்ட F1 ஜென்ரேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும், 50:50 இரண்டு சந்ததியோட பண்பும் சமமான நிலையில் வந்து என்னது கிடச்சிருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து ஒரு தாவரத்தில் மரபணுவாக்க விகிதம் ஓங்கு பண்புடைய புறத்தொற்றினை தோற்றுவிக்குமானால் அது என்ன கலப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோதனை கலப்பு டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும். அதுக்கடுத்து இருபண்பு கலப்பை பொறுத்த மட்டும் கீழ்காணும் சரியான கூற்றை வந்துனது தேர்ந்தெடுங்க. இதில் சரியான விடை அப்படின்னா ஒரே குரோமோசோமில் இருக்கமாக பிணைப்புற்று காணப்படும் மரபணுக்களால் தோன்றும் ஒரு சில இணைப்புகள் ஆன்சர், அதுதான் சரியான விடை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெண்டல் காலத்தில் எந்த சோதனையில் F1 சந்ததியின் இரு பெற்றோர் பண்புகளையும் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது இணை ஓங்குதன்மை, இதில் தான் கோ டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் தான் 2 வகையான பெற்றோட பண்புகளுமே வெளிப்படுத்தும், மற்ற எதுலையுமே முழுமையாக பெற ஓங்குத்தன்மையில் ஒரு சில இது வெளிப்படுத்தாது. ஓங்கு வழியிலையும் வெளிப்படுத்தாது, ஒரு மரபணு மரபணு பாரம்பரியம் அதுலேயும் வெளிப்படுத்தாது. அதுக்கடுத்து வெள்ளரியின் கனி நிறம் இதற்கு வந்துனது உதாரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓங்கிய மறைத்தல் அப்படின்னு சொல்லுவோம், டாமினன்ட் ரெசிசிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நிறையா எடுத்துக்காட்டு வரும், இதெல்லாம் நீட் போன்ற தேர்வுகள்லாம் 1 மார்க்ஸில் கேட்பாங்க சரிங்களா, அதோட ரேஷியோ இதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் நோட் பண்ணிங்க. அதுக்கடுத்து பாரம்பரிய பட்டாணி தாவர சோதனைகளில் மெண்டல் எதை பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனியோட நீளம் எதாவது பயன்படுத்தியிருக்க மாட்டார், மலரோட அமைவோட பயன்படுத்தியிருப்பார், விதையோட நிறம் பயன்படுத்தியிருப்பார், அதுக்கடுத்து விதையோட வடிவம் இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பார், கனியோட நீளம் பயன்படுத்தியிருக்க மாட்டார். அதுக்கடுத்து
இருபண்பு கலப்பு 9:3:3:1 இடைப்பட்ட கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி மற்றும் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் பி என்ற மாறுபாடு இருந்த ஓங்கு மறைத்தல் விளைவானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரு வேறு இட வேறுபட்ட அமைவு இடத்தில் இரு அல்லில்களில் இடையேயான இடைச்செல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதான் அதுக்கான சரியான விடை. அதுக்கடுத்து சோதனை கலப்பின் இருபண்பு கலப்பில் ஈடுபடும் முதல் மகச்சந்தைகளில் அதிக பெட்ரோல் சந்தைகள் மறுச்சேர்க்கையின் மூலம் உருவாக்கப்படுவது இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே குரோமோசோமில் காணப்படும் பிணைப்புற்ற இரு மரபணுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதுதான் அதுக்கான பெட்ரோலோட சந்ததியை அதிகமாக வெளிப்படுத்துவதற்கான காரணம் அங்கே வந்து இந்த பிணைப்புற்ற மரபணுக்கள் ஒரே குரோமோசோமில் இருக்கிறதுனால தான் பெட்ரோலோடைய பண்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து மெண்டல் ஆய்வில் பட்டாணி தாவரத்தில் 7 பண்புகளை கட்டுப்படுத்தும் மரபணுக்கள் எத்தனை குரோமோசோமில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மெண்டலோட பயன்படுத்தப்பட்ட அந்த பட்டாணி தாவரத்தில் எத்தனை பண்புகள் இருக்குதுன்னு தனியாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அது 7 பண்பு இருக்கிறது. அந்த 7 பண்பு எத்தனை குரோமோசோமில் இருக்கும் அப்படின்னா 4 குரோமோசோமில் மட்டுமே என்ன பண்ணும் காணப்படும். மொத்தம் 7 குரோமோசோம் இருக்கும், ஆனால் அது 7ல் 4 குரோமோசோமில் தான் இந்த 7 பண்புகள்லாம் வந்து என்னது காணப்படும். அதுக்கடுத்து கீழ்காணமோற்றில் எது பெற்றோருடன் காணப்படாத இணைந்த பண்புக்கூறுகள் சந்ததியில் காணப்படுவது விளக்குகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்பின்றி ஒதுங்குதல் விதி அதுதான் வந்து என்னது விளக்கும். அதுக்கடுத்து கேமெட்டுகள் எப்போதும் கலப்பீர்களாக இருப்பதில்லை அப்படிங்கிற கூற்று எதுக்கு அப்படின்னா, தனித்து பிரிதல் விதி. அதனால தான் கேமெட்டுகள் வந்து தனித்து பிரிஞ்சிருது, அது எப்படியுமே கேமெட் மட்டும் கலப்பு ஈரியா என்ன பண்ணால் அது இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அதுக்கடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு மரபணு மற்றொரு மரபணுக்களை மறக்கும் செயல் ஆனால் ஒத்த அமிலத்தில் காணப்பட்டமைக்கு, அதாவது ஒரு மரபணுவை இன்னொன்று மரபணு மறைச்சிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து எபிஸ்டாட்டிஸ் மறைக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் அதுக்கான சரியான விடை. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, தூய கால்வழி நெட்டை தாவரங்கள் தூய கால்வழி குட்டை தாவரத்துடன் கலப்புற்று முதல் சந்தையில் அனைத்து தாவரங்களும் என்னது நெட்டையாகவே இருக்குது. அதே முதல் சந்தை தாவரங்களை தற்கலப்பு செய்யும்போது கிடைக்கும் நெட்டை மற்றும் குட்டை தாவரங்கள் விகிதம் 3:1 அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஓங்குதன்மை டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதை குறிக்கும். அதுக்கடுத்து ஓங்குதன்மை மறைத்துள்ள விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12:3:1 இதுதான் சரியான விடை. அதுக்கடுத்து 9:3:1 பார்த்தீங்கன்னா இருபண்பு கலப்புக்கு வரும். அதுக்கடுத்து 9:3:4 பார்த்தீங்கன்னா ரெசசிவ் எபிஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லும், அதுக்கு வரும். அதுக்கடுத்து 9:6:1 வந்து டூப்ளிகேட் ஜீன் சொல்லி சொல்லும், அதற்கான விடையாக வரும். அதுக்கடுத்து மெண்டல் கலப்பின் ஆய்வுகள் மேற்கொண்ட ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1856 1863 வரைக்கும் ஒரு சோதனை செஞ்சு பார்த்துருப்பார். அதுக்கடுத்து கீழ்காணும் பண்புகளில் எவற்றை மெண்டலின் பட்டாணி ஆய்வுகளில் கருத்தில் கொண்டவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்டோட நெட்டை குட்டை இது வந்து இதை எடுத்திருப்பார், விதையோட பச்சை அல்லது மஞ்சள் எடுத்திருப்பார், கனியோட உப்பியை அல்லது இறுக்கி எடுத்திருப்பார், எதை மட்டும் எடுத்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுரக்கும் வளரி அல்லது சுரக்கா ஏலா வளரி இதுதான் இதுக்கான சரியான விடை அப்படின்னு சொல்லி சொல்லும். இதுவே ஒரு வீடியோவில் அடுத்தடுத்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.